உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடைவதாக இருந்தது. இதேபோல தில்லி தேசிய தலைநகர் பிரதேசத்திலும் முழு ஊரடங்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். நேற்று தில்லியில் புதிதாக 2260 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. சோதனைகளின்போது நோய் தொற்று 3.5% உயர்ந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இதேபோல் புதுச்சேரியிலும் ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆனால் அங்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்காக தொடரும் என்று அவர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை நண்பகல் 12 மணி வரை காய்கறிகள் மளிகை கடைகள் செயல்படுகின்றன. நிலைமையை பொறுத்து மேலும் நீட்டிப்பது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பல மாநிலங்களும் ஊரடங்கு காலத்தை நீட்டித்து வருகின்றன.